நாம ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும்? ஹா? ஓடி போனவே என்ன? நம்மள பத்தி நினைச்சிட்டே வா இருக்கப் போறா? நிச்சயமா இருக்காது. வீட்ட மாத்தி தொலைச்சதோட எல்லாமே தொலைட்டோம். போலாம். நம்ம போய் கௌரிய பாத்துட்டு வரலாம். அப்படியே அந்த தாமரை கிட்டயும் ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். மா, கௌரிய பார்த்தா போதுமா? ஆமாமா, தாமரை கிட்ட பேச்சே வச்சுக்க வேணாமா? யோ, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? வயித்துல இருந்த குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறாடாவ? இப்ப கூட பேசலனா எப்படி? சரி, பேசலாம், கிளம்புங்க. கா, அவங்க அப்படிலாம் சோகமா மாறி உங்க கிட்ட அன்பா அக்கறையெல்லாம் பேச மாட்டாங்க. வீம்புக்கு தான் பேசுவாங்க. நீங்க எதுவும் திரும்ப பேசாம அக்காவை பார்த்தமா வந்தமானிருங்க. அது அவ எப்படி நடந்துக்கறான்றது பொறுத்து தான் என்னோட பதில் இருக்கு. பாவம் பார்த்து முகத்தை தொங்க போட்டுட்டு வரதுக்கு நான் ஒண்ணும் கௌரி கிடையாது. என்ன இது? கிளம்புறதுக்கு முன்னாடியே தகராறு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புற வழியை பாருங்க. பாஸ்கர், நீ உடனே போஸ்ட் ஆபீஸ் போய் அட்ரஸ் மாத்தி எழுதி கொடுத்துடுவா. சரிக்கா. கிரிஜா, போகும்போது கடையில ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு போலாம். நீ போய் ரெடியாக போ. மடக்கி நல்ல பிசினஸ் பேசி தொலையுது. எனக்கு கிடைக்கலனால பரவாயில்லடா. உங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும்னு விட்டுட்டு போனா அஜாக்கிரதையா இருந்தா. கையால் ஆகலைன்னா அமைதிய ரூம்ல கட்டி போட்டு பிசினஸ் பார்ட்டி கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானடா. அந்த சிக்கல்லையாவது தப்பிச்சிருக்கலாம்ல. இப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டு இவ்வளவு ஈஸியா பதில் சொல்றீங்க. எதிர்பார்க்கலப்பா. எதிர்பார்த்திருக்கணும். எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் எதிர்பார்த்திருக்கணும். ஏனோ தானோ இருந்தா இப்படிதான்டா. நல்ல குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ண மடக்கி நம்ம வழியில கண்மூடித்தனமா விழ வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமாடா. பெரிய புனவை என்ன நல்லா பண்ண போறாள். இதுல இன்னொரு புடுங்கல் வேற. அவ சொந்த கரண்ட வேற கைய நிட்டு காச வாங்கியிருக்கும். அத எப்படியும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. புடிச்சிடலாம்டா. பிளீஸ்டா, கூலா இரு. கூலா இருக்கமா? எப்படிரா? எப்படி இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்த தொழில் மொத்தத்துக்கும் ஒரேடி ஆப்பு வச்சுட்டு கூலா வேற இருக்கணுமா? எங்க இருந்தாலும் பிடிங்க. ஏடா குடமா எகிர் நான் வையே. கொல்ல கூட தயங்காதீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவளை எதுவுமே செய்யாம விட்டுட்டா
உங்களுக்கு ஒண்ணு இல்லடா. என் கழுத்துக்கு தான் கத்தி. புரியுதா? கிளம்புங்கடா. செய்யாம கொஞ்சம் நீ ஓய்வு எடுக்க கூடாதா? அதெல்லாம் தேவையே இல்லாத. சாயந்தரம் குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொன்னா கூட அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சமையல் என்னோடதா தான் இருக்கும். சரியா போச்சு. இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத முதல்ல நிறுத்து. ஓ மேலேயே கொஞ்சம் அக்கறை வைமா. அத்தை அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேம்மா, அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் உன் வேலையை குறைச்சுக்க, உன் உடம்பு மேல கவனம் வை. சரிங்க அத்தை. ஆமா, நீ முழுகாத விஷயத்த உங்க வீட்டுல சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. பாவமா அவங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்களோ. சாரதாவுக்கு இது முத பேர குழந்தையாச்சே. சரி, செந்தில் வந்ததும் ரெண்டு பேரும் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் எனக்குள்ள அழுக்காத ஒரு வாக்கியம் எது தெரியுமா அத்த? என்னது? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நானும் என் பையனும் கூட அப்படித்தாமா. ஏன் பர்ணா, உனக்கு இந்த கனவு பலன் பத்தி எல்லாம் தெரியுமா? அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓ இல்லை, ரெண்டு ஆமைகளை என் கனவுல பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, நீங்க பார்த்த கனவு படி உங்களுக்கு ஆகாத யாரோ ரெண்டு பேரை நேர்ல நீங்க பார்க்க போறீங்க. அபர்ணா, நீ கனவு பலன் சரியாவே சொல்ற. இதோ வந்துருச்சுங்களே, வா கௌரி. அம்மா. சாரதா. மாமா வாங்க. அத்தா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்றேன். அது எப்படி இருக்க? வாங்க வாங்க. தமரை தமரை. அவ குழந்தை போன நாள்ல இருந்து அவ இப்படித்தான் இருக்கா. எதிர்பார்த்தது நடக்காம போனாதான் ஏமாற்றும். வீட்ல இருந்து கிளம்பும் போதே இதை எதிர்பார்த்துட்டு தான் வரும். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கேன். உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க. கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்மா. நித்யா விஷயம் கேள்விப்பட்டேம்மா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
என்ன நித்யாவை தேடி வந்த இடத்துல கௌரி என்ன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நல்ல தானமா, நித்யாவும் அதே மாதிரி வந்துருவா. கௌரி மாப்பிள்ள இல்லையாமா? இப்ப வந்துருவாருமா. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. முடியற வரைக்கும் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யணும். நல்ல புத்தகங்களை படி, நல்ல பாட்டு கேளேன்ன. கிரிஜா, நீ என்னமா இவள போய் நல்ல வேலை செய்ய சொல்லிட்டு இருக்க? இப்பவே அவ அப்படித்தானே இருக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே சம்பந்தியம்மா. எதையும் வீட்டுல நம்ம மனசு சொல்ற மாதிரி செஞ்சு கொண்டு வர முடியாதனால இத கடையில தான் வாங்கினேன். இந்தா இத கொண்டு போய் உள்ள வைமா. அம்மா, இதெல்லாம் கொண்டு வரணும்னு கட்டாயமா என்ன? அத கட்டாயம் சொல்லி கொடுக்கறது இல்ல, எங்களுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் சொல்லி கொடுக்கறதா இது. அப்புறம் வீடு மாத்திட்டோண்டி. என்னங்க, தண்ணி குடிங்க. குடிக்கா. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துறேன். உக்கார்மா, வாக்கா. எப்படி இருக்க குட்டி? என்ன சொல்றா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. எந்த விஷயத்திலுமே என்னால சந்தோஷப்பட முடியறது இல்ல. எது மேலயுமே கவனம் வைக்காம முதல்ல குழந்தை பிறக்கட்டும்னு காத்துட்டு இருந்தேன். இப்போ அதுவும் ஒன்னு ஆகி போச்சு. இதுக்கு மேல வேற என்ன நல்லது நடந்துற போகுது எனக்கு? மாப்ள நடந்து முடிஞ்சு போனதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த நல்லதும் நடந்துடாது. நீங்க எந்த ஆவேசத்தோட அந்த வீட்டுக்கு போனீங்களோ அதே ஆவேசத்தோட செய்ய வேண்டியதெல்லாம் நடத்தி முடிச்சிருந்தீங்கன்னு வைங்க. ஒருவேளை நடந்து முடிஞ்ச எந்த விபத்தும் கூட நடக்காமலேயே போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னும் காலம் இருக்கு மாப்பிள. விபத்து தானே, அதோட காயம் சீக்கிரமே ஆறிடும். ஆனா அதுக்கு முன்ன நீங்க மற்ற விஷயங்களுக்கு தயாராகணும். அதெல்லாம் சரிதான். அப்பாவும் சரி பொண்ணும் சரி, நான் எதுவுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் எனக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? டெண்டர் வாங்கிடலாம், பிசினஸ்ல கிழிச்சிடலாம் வாய்க்கிலேயே பேசுனீங்களே, அது விஷயமா இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? நேரடியா நடக்கலைனாலும் மறைமுகமா நடக்க வேண்டியது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு மாப்பிள. புரியல? புரிய வேண்டாம், புரியாம இருக்கிறது தான் நல்லது மாப்பிள. இப்ப என்னதான் சொல்றீங்க? எல்லா வேலையும் மறைமுகமா நடக்குதுன்னா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? மாப்பிள, சில விஷயங்கள நேரடியா நம்மளால நடத்த முடியாம போனா சுத்தி வளைச்சு அதை பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப நாம நடந்து போகும்போது கூட நடந்து வரவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிற உணர்வு வந்துச்சுன்னு வைங்க. ஒண்ணு, நம்ம ரூட்ட நாம மாத்திக்கணும். இல்ல, கூட வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். ரெண்டாவது வேலையை எப்பவோ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சத்தியமா என்ன குழப்புறீங்க? இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள? இன்னைக்கு ரொம்ப அதிகமா உங்க வழியில குறுக்க நிக்கிறது யாரு? செந்தில், கௌரி. அவங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்டு விஷயமா யோசிக்க விடாம செய்யறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்க எதிர்ப்புல தீவிரம் குறையும்ல. அதுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது? நித்யா பிரச்சனை? அதேதான். சரி, அதுக்கு என்ன மாப்ள? நித்யா தானா அவ வீட்டை விட்டு ஓடி போனான்னு நினைச்சீங்களா? அவளை நான் தான் ஓடி போக வச்சேன். பாவல செட் பண்ண, டிராமா பண்ண வச்ச, எல்லாம் சரியா தான் நடந்துச்சு. இது அந்த கௌரி குடும்பத்துக்கு பெரிய அடிதான். இனி அவங்க நம்ம கூட நடந்து வர்றது சிரமம் தானே.
என் வீட்டுல சொத்து பிரிச்சு வாங்குறதுக்கும் எனக்கு ஒரு வழி ஏற்படுத்துறதுக்கும் இப்படி எல்லாம் செஞ்சா சரியாகுமா? நேர் வழிக்கு உங்க அம்மா தயாரா இல்லையே? இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தினாதான் ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னா அதையும் பண்ணிருவோம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நம்பாதீங்க, நம்ப வேண்டாம், நடத்தி காட்டுற, அதுக்கப்புறமா நம்புங்க. இல்ல மாமா, ஹலோ சொல்லு. எங்க எங்க இருக்கீங்க? உன் வீட்டுலதான். இங்க எந்த கவலையும் இல்லாத மாதிரி கௌரியோட அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. சரி, நான் இப்ப வரேன். சரிங்க. நித்யா ஓடிட்டா அசந்துருவாங்களா அவங்க? இந்த அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்களே, நான் வரேன். சீக்கிரம் லோட் அனுப்புப்பா, இங்க செங்கல்லாம் தீர்ந்து போச்சு. யோ, வேலை அப்படியே நிக்குதியா? சீக்கிரம் அனுப்புப்பா. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் மட்டும் சொல்றீங்க. கரெக்டா, சரி அனுப்பிவிடு. என்ன உடம்பு உடம்பு எதுவும் சரியில்லையா? யார் நீ? அது வீடு எங்கம்மா இருக்கு? யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லணுமா? அங்கிள், அங்கிள் உங்க ஃபோன் தரீங்களா? வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். என்னம்மா அது, இந்த காலத்துல ஃபோன் கூட இல்லாம இருக்கீங்க? அங்கிள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். சரி, இந்தாமா பண்ணிக்கோ, பண்ணி பேசு. டேய், வண்டி நிறுத்து, நீ வா. பா, என்னம்மா நம்பர் ஞாபகம் இல்லையா? இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கொஞ்சம் பாரு, ஓகேவா? அது வந்து நிஷா அங்க பாரு, அவ்வளவு மாதிரியே தெரியுது. ஹலோ நிஷா. ஹலோ, என்னடி ஆச்சு? டேய், அவதான்டா புடிங்க. ஹலோ, ஏய் நில்லுடி, நில்லுடாத, நில்லு நில்லுடி. ஏய் ஏய், ஹலோ, யாருங்க? அங்கிள், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசினால, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? அந்த பொண்ணு ஃபோனை கொடுத்துட்டு எங்க ஓடி போயிருச்சேம்மா? யாரோ பைக்கில் துரத்திட்டு வந்தாங்க, அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிருச்சே. எந்த ஏரியா அங்கிள் இது? சரி சரி, ஓகே ஓகே. தாமர, உன்னை பார்க்கறதுக்கு தாமா வந்தோம். பாவம், இன்னும் உன் மனசு சரியாகல போல இருக்க. நடந்து முடியற எதுவுமே நம்ம விருப்பப்படியா நடக்குது? எதுக்கும் கவலைப்படாதம்மா. மனசார கொடுக்கற சாமி தான் சில சமயங்கள்ல இப்படி நடந்துக்குது.
எதுக்கு இந்த இத்து போன தத்துவம் எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க உள்ள காலை எடுத்து வச்சதுமே இந்த மாதிரி எதுமே பேசி கேட்ட கூடாதுன்னு நானே உள்ள ஓடி வந்தேன். அத புரிஞ்சுகிட்டு அப்படியே போகாம இப்படி தேடி வந்து பேசினா கோபம் வருமா வராதா? சும்மாவே உனக்கு கோபம் வரும். அடி வாங்கிட்டு அம்போன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோபத்துக்கு சொல்ல வேணும். ஓ, கிண்டல் பண்ணிட்டீங்களோ? இல்ல, நான் தெரியாமதான் கேக்குறேன். உங்களுக்கெல்லாம் எப்படி இன்னொரு வீட்டுல போய் நிக்கிறதுக்கு மனசு வருது? கொஞ்சம் கூட கூச்சமே வராதா? என்னம்மா பேச்சு ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு? சாதாரணமா அடிபட்டு இருந்தாலே தேடி போய் நல்லா இருக்கீங்களான்னு வாய் விட்டு கேட்டுட்டு வருவோம். வயித்துல இருந்த குழந்தைய பலி கொடுத்துட்டு பாவமா நிக்கிறியேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தா ரொம்ப சிலுத்துக்கிறியே. சுமார் நீங்க வந்து இப்ப விசாரிக்கலன்னு அழுதனா? இல்ல நீங்க வந்து விசாரிச்சா போனது வந்துட போகுதா? இல்ல போயிடுச்சு சொல்லி நானும் கூடவே போயிட போறனா? வந்த வேலை என்னவோ அதை பார்த்து போய்கிட்டே இருங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? மா, இவ இப்படிதாமா பேசுவா? ஆமா, அப்படிதான் பேசுவேன். எப்பவோ புருஷனை இழந்துட்டு ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் சாகாம சந்தோஷமா தானே இருக்கீங்க? இதோ இப்ப கூடதான் உங்க வீட்டு போன எவன் கூடவோ வீட்டையும் உங்களையும் மதிக்காம ஓடி போயிட்டா. அதுக்காக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளயா முடங்கி உட்கார்ந்துருக்கீங்க? இத அழகா மினுக்கிக்கிட்டு இங்க வந்து என்ன வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் மட்டும் ஏன் துக்கமா இருக்கணும்? நீங்க என்ன வந்து விசாரிக்கணும்? வாமா வா. எப்படி இவங்களை முன்னாடி அனுப்பி என்ன எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்த வைப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கான்னு செக் பண்ண வருவீங்களோ?